சென்னை முழுக்க பார்த்தோம்னா ஒரு பெரிய செஸ் ஃபீவர் இருக்குது. எல்லா இடத்துலையும் செஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா செஸ் பற்றி வந்து நிறையா பேசியிருக்காங்க. செஸ்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அது வரலாறுலாம் பற்றி பேசி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் மேபி செஸ் பற்றின ஒரு வீடியோ போடலாம், செஸ்ஸோட கனெக்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் 1809 பார்த்திங்கன்னா த டர்க் அப்படின்ற ஒரு செஸ் விளையாடக்கூடிய ஒரு மெஷினோட வந்து செஸ் கேம் வந்து விளையாண்டார். விளையாண்டது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு கேம் அந்த மெஷினோட தோத்தும் போயிடுறாரு. ஸோ இப்போ நெப்போலியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்ப நல்லா செஸ் விளையாடக்கூடிய ஒரு மனிதர் தான். மேபி அவர் ஒரு ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர்னு சொல்ல முடியாது, பட் நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பார்த்தோன்னா நல்ல ஒரு செஸ் பிளேயர் தான் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெப்போலியனை அது அந்த மெஷின் பார்த்தோம்னா ரெண்டு கேம் கண்டினியூஸாக தோக்கடிக்குது. அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அந்த செஸ் கேமில் இருக்குது. நெப்போலியன் வந்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த மெஷினை வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றி எடுத்து பார்த்துருக்காரு. இந்த மெஷின் ஏதாவது ட்ரிக்கெல்லாம் ஏதாவது இருக்கான்றதுக்காக எக்ஸாமின் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் அந்த மெஷினை. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த மெஷினோட வந்து கேம் ஆடுறதுக்கு உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இந்த மெஷின் இந்த டர்க் இருக்கு இல்லையா, வெறும் 19 மூவ்ஸில் நெப்போலியனை வந்து கானர் பண்ணுது. அதுக்கப்புறம் நெப்போலியன் கொஞ்சம் மிஸ்டிவஸாக பிஹேவ் பண்ணுறாரு, அந்த மெஷினை வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஸோ நெப்போலியன் என்ன பண்ணுறாருனா, பிஷப் காயின் இருக்கு இல்லையா, பிஷப்பை வந்து ரூக் மாதிரி ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுறார். டர்க் வந்து தலையை அசைக்குது, தலையை அசைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த காயினை திருப்பி எடுத்து இருந்த இடத்துலையே வைக்குது. திரும்பவும் நெப்போலியன் அதே வேலையை வந்து பார்க்குறாரு, ரூல்ஸை பிரேக் பண்ணி திரும்பவும் இன்னொரு மூவ் வைக்கிறாரு. திரும்பவும் அந்த டர்க் மெஷின் என்ன பண்ணுதுன்னா அந்த காயின் எடுத்து திரும்பவும் அந்த இடத்துலையே வைக்குது. மூணாவது தடவை திரும்ப நெப்போலியன் அதே வேலையை பார்க்குறாரு, அந்த டர்க் இந்த மெஷின் என்ன பண்ணுதுன்னா டேபிளில் இருந்த அந்த செஸ் போர்டில் அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுருது. ஸோ கேமை வந்து அது முடிச்சுக்குது. ஸோ நெப்போலியன் பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் தோத்தாலும் நெப்போலியன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஏன்னா 19 மூவ்ஸில் வந்து நெப்போலியனை கானர் பண்ணுறதுனா அது பெரிய விஷயம்தான். ஸோ அவர் வந்து ஹைலி இம்ப்ரெஸ்ட் இந்த டர்க் இந்த மெஷின் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த மெஷின் இருக்குல்ல டர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நெப்போலியன் மட்டும் இல்லை நெப்போலியன் மாதிரி நிறைய ஃபேமஸான மனிதர்களை வந்து இந்த மெஷின் வந்து தோக்கடிச்சிருக்கு. முக்கியமாக பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை சொல்லலாம், அப்புறம் கிங் ஃப்ரெட்ரிக் த கிரேட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூரோப் முழுக்க அமெரிக்காவில் நிறைய அரிஸ்டோக்ராட்ஸ் நோபிள்ஸ் பெரிய மனிதர்கள் நிறைய பேரை வந்து இந்த மெஷின் வந்து தோக்கடித்திருக்கு. ஸோ இந்த மெஷின் ஏறக்குறைய ஒரு 84 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு மெஷின். ஸோ இப்போ இந்த கேள்வி என்னென்னா, இந்த மெஷின் எப்படி ஒரு 200 முன்னாலேயே இவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய திறமை இருந்த ஒரு மெஷினாக இருந்தது, எப்படி இந்த மெஷினை உருவாக்குனாங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 1996 கேரி காஸ்பரோவ் வந்து கம்ப்யூட்டரோட செஸ் ஆடி தோத்தார். ஸோ செஸ் ஆட்டத்தில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக கம்ப்யூட்டர் தோக்கடிக்கிறதே ஒரு 25 முன்னாடி தான் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது 200 முன்னாடி ஒரு மெஷின் வந்து ஏகப்பட்ட பெரிய மனிதர்களை செஸ்ஸில் தோக்கடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய செஸ் மாஸ்டர்ஸையும் அந்த காலத்தில் அந்த மெஷின் வந்து தோக்கடிச்சிருக்கு. ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷின் இந்த டர்க்குள்ள ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டும் புதஞ்சிருந்தது. ஸோ அந்த சீக்ரெட் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டு வுல்ஃபாங் வான் கிம்பலின் அப்படின்ற ஒரு இன்வென்டர், அவர் ஒரு இன்ஜினியரும் கூட, அவர் வந்து இந்த டர்க்கை வந்து உருவாக்குறாரு. அவர் எதுக்காக இந்த டர்க்கை உருவாக்குறாருன்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரியா நாட்டு ராணி மரியா தெரசா அப்படிங்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஸ் ஆடக்கூடிய மெஷினை வந்து அவர் உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கப்புறம் ராணிகிட்ட இந்த மெஷினை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறாரு, ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ராணிக்கும் இந்த மெஷின் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. பெரிய லெவலில் இவருக்கு பாராட்டுகள் குவிய ஆரம்பிக்குது, இவரோட பேரும் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மெஷினை பற்றி சொல்லணும்னா, அந்த மெஷின் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். நம்ம ஆஃபீஸ் டெஸ்க்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு இருக்கும். ஒரு சைடில் பார்த்தோன்னா மனித உருவத்திலே ஒரு மாடலையும் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதோட தலையை மூவ் பண்ண முடியும், அதே மாதிரி அதோட கண்களையும் மூவ் பண்ண முடியும். அதோட கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு கையில் வந்து ஒரு நீளமான ஒரு டர்க்கிஷ் பைப் வந்து இருக்கும், இன்னொரு கையை வச்சு அந்த மாடல் பார்த்தோன்னா அந்த செஸ் காயின்ஸை வந்து மூவ் பண்ணும். ஸோ உருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டர்க்கிஷ் நாட்டு மனிதரை போல் அந்த மாடலுக்கு வந்து தோற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் மேலே தான் அந்த மாடல் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அதோட கீழ் பகுதியில் பார்த்தோன்னா ஒரு 3 டோர்ஸ் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே அந்த மெஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மெஷினோட அமைப்புன்றது. ஸோ இப்போ வுல்ஃப்காங்
வான் கிம்லின் பற்றி சொன்னோம் இல்லையா, அவர் தான் அந்த மெஷினை வந்து உருவாக்குறாரு. உருவாக்குனதுக்கப்புறம் நல்ல பேர் வாங்குறாரு, நல்ல பேர் வாங்கி எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெஷினில் வந்து அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்வென்டராக இருக்கணும், நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும், நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியான ஒரு ஏமோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மிஷின் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக அமையுது, எல்லாரும் அந்த மிஷினை டிஸ்பிளே பண்ணுங்கள், எங்களோட விளையாட விடுங்க அந்த மிஷின், அந்த மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாருன்னா, தொல்லை தாங்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக அந்த மிஷினை வந்து அவர் டிஸ்மேண்டில் பண்ணிடுறார். டிஸ்மேண்டில் பண்ணி ஓரமாக அதை வச்சுட்டு அவர் அவரோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து பெரிய அளவில் யார் கூடயும் செஸ் விளையாடல, ஒரே ஒரு கேம் தான் ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுறார், பிரித்து ஓரமாக வச்சிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1781 ஏறக்குறைய 10 வருஷம் கழித்து பார்த்தோம்னா, மன்னர் ஜோசப் த செகண்ட் மரியா தெரசாக்கு அப்புறம் வந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை திருப்பியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு விட்டு சொல்கிறாரு, அந்த மிஷினை வந்து திரும்பவும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போடுறார். எதுக்குன்னு பார்த்தோம்னா, அந்த கிராண்ட் டியூக் ஆஃப் ரஷ்யா வந்து ஆஸ்திரியா வராங்க. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட கிம்லின்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிஷினை திரும்ப ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கிம்லின்னு வேறு வழி இல்லாமல் ஓகே, அந்த மிஷினை ரெடி பண்ணி திருப்பி கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் கிராண்ட் டியூக் ஆஃப் ரஷ்யா அந்த மிஷினை பார்க்குறாரு. அந்த மிஷினை பார்த்து அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மிஷின் இது, இந்த மிஷினை நம்ம இந்த இடத்துலையே இங்கே ஆஸ்திரியாலே நம்ம அடைச்சி வச்சிடக்கூடாது, இந்த மிஷினை நம்ம யூரோப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், அவங்களுக்கும் காட்டணும் இந்த மிஷினை, அவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த மிஷினை அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வைக்கிறாரு. ஸோ கிம்லின் திரும்பவும் வேறு வழி இல்லாமல் ஓகே, நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், இதை வந்து டூருக்கு கூட்டு போகலாம் அந்த மிஷினை அப்படின்ற மாதிரி அவரும் அக்ரி பண்ணுறாரு. யூரோப்புக்கு போனதுக்கப்புறம் யூரோப்லேயும் பார்த்தோம்னா, அங்கே நிறையா நோபல்ஸ் அரிஸ்டோக்ராட்ஸ்னு பெரிய பெரிய மனிதர்களோட இந்த மெஷின் த டர்க் வந்து விளையாடுது, செஸ் ஆடுது. அங்கேயும் அவங்கள நிறைய பேரை வந்து தோற்கடிக்குது. ஸோ அங்கேயும் பெரிய ரிசப்ஷன் இந்த மெஷினுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த மெஷினோட அந்த டர்க்கோட அமைப்பை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டர்க்கி நாட்டு மனிதரை போல் கொஞ்சம் ரஃப்பான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு மாடலை தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க அந்த மிஷினுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஐரோப்பியரை மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அந்த மாடல் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் ஒரு டர்க்கிஷ் மனிதர் ஒரு தாடியோட கையில் ஒரு பெரிய பைப்போட, அதுவும் ரொம்ப ஷார்ப்பாக கோவத்தோட கராலா பார்க்குற மாதிரியான ஒரு லுக் உள்ள ஒரு டிசைனர். அது ஏன் பார்த்தோன்னா, அந்த கிம்லின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து அந்த மிஷின் கொடுக்குறாரு. யூஸ்வலாக நம்மளை த்ரெட்டன் பண்ணக்கூடிய, நம்மளை பயங்காட்டக்கூடிய மனிதர்கள் நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்தோம்னா நம்மளால் ரொம்ப கேஷுவலாக செஸ் ஆட முடியாது, அது நம்மளை கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நம்ம பதட்டத்தில் நம்ம தவறு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிம்லின் பொறுத்த வரைக்கும் அந்த டர்க்கிஷ் மனிதருக்கான அந்த ரஃபான ஒரு தோற்றத்தை ஸோ பிளான் பண்ணி தான் அவர் கொடுத்துருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆப்போனண்ட்டை வந்து இன்டிமிடேட் பண்ணுறதுக்கு, பயங்காட்டுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த மிஷின் கொடுத்துருந்தார். ஸோ யூரோப்லேயும் பார்த்தோம்னா இந்த மிஷினுக்கு வந்து பெரிய பாராட்டுகள் கிடைக்குது, எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்தோடு இந்த மிஷின் பார்க்குறாங்க, பெரிய பெரிய செஸ் பிளேயர்ஸ்லாம் இந்த மிஷின் வந்து தோக்கடிக்குது. ஆனால் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸில் இந்த மிஷினை டிஸ்பிளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய செஸ் மாஸ்டர்ஸோட இந்த மிஷினை பிளே பண்ண விடுறாங்க, விளையாட விடுறாங்க. அப்போ சில தோல்விகளையும் இந்த மிஷின் இந்த டர்க் வந்து ஃபேஸ் பண்ணுது. தோல்விகளை ஃபேஸ் பண்ணாலும் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ஈஸியாகலாம் தோக்கல, ரொம்ப டஃப்பான கேமுக்கு அப்புறம் தான் அந்த மிஷினை வந்து அவங்களாலையும் தோக்கடிக்க முடியுது. இன்ஃபேக்ட் ஒரு செஸ் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் இவ்வளோ டஃப்பாக போராடி ஒரு கேம் ஆடினது இல்லை, ஸோ என்னோடய எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் பண்ண ஒரு கேமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு செஸ் மாஸ்டர் கூட அந்த டர்க் மிஷினோட விளையாண்ட அந்த அனுபவத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த டர்க் இந்த மிஷினை என்ன பண்ணுறாங்கன்னா, கிங் ஃப்ரெட்ரிக் த கிரேட்டுக்கிட்ட வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ப்ருஷியா நாட்டு மன்னர் கிங் ஃப்ரெட்ரிக் த கிரேட்டுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அவர் இந்த மிஷின் பார்க்குறாரு, இந்த மிஷினோட அவரும் போட்டி போடுறாரு, செஸ் ஆடுறாரு. கிங் ஃப்ரெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய லெவலில் இந்த மிஷினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மிஷின் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து ஏற்படுது. இன்ஃபேக்ட் ஒரு ரூமர் கூட அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்னென்னா, கிம்லினை கூப்பிட்டு ஃப்ரெட்ரிக் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். அது என்ன ரிக்வஸ்ட்னு பார்த்தோன்னா, இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுங்கள், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து உங்களுக்கு கிஃப்டாக நான் தருவேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெட்ரிக் கிம்லின்ட்ட சொன்னதாக ஒரு ரூமர்ஸ் கூட உண்டு. ஸோ நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்குமே அந்த டைமில் பார்த்தோன்னா உலகம் முழுக்க ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, எப்படி இந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்தது. இன்னொரு சைடில் பார்த்தோன்னா, கிம்லின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. அதில் முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தோன்னா, கிம்லின் அந்த மிஷினுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழந்தைய வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு, அந்த குழந்தை தான் அந்த காயின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா,
இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய மனிதர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பார். அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த மெஷினுக்குள்ள அவர் வந்து உள்ளே புகுந்துருவார். ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் மெஜிஷியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மெஷினுக்குள்ள அவர் புகுந்து அந்த கேமை வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி பக்கத்து ரூம்லேருந்து இந்த கேமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படி நிறைய ரூமர்ஸ் வந்து இந்த மெஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை ஒட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பட் உண்மை என்னவாக இருந்ததுன்னா, இந்த மெஷின் எப்படி ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, கெம்லின் அந்த மெஷினுக்குள்ளே ஒரு திறமையான ஒரு செஸ் பிளேயரை வந்து உட்கார வச்சுருந்தார். ஸோ எப்போவும் ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கெம்லின் என்ன பண்ணுவார்னா, அந்த மெஷினை வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுவார். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மெஷினுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு மூணு டோர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டோராக அவர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவார். ஸோ அந்த மெஷின் பொறுத்த வரைக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது பேக் சைடு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பட் அப்படி பேக் சைடு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் எப்படி ஒரு மனிதரை உள்ள அவர் வந்து ஒளிச்சு வச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அது அவர் எப்படி பண்ணார்னா, அந்த மெஷினுக்குள்ளே ஒரு ஸ்லைடிங் சீட் வந்து ஒன்று வச்சுருந்தார். ஸோ அந்த செஸ் மாஸ்டர் உள்ளே உட்காந்துருப்பார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணும்போது அவர் அதை அவாய்ட் பண்ணி உட்காருவார். செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடில் உட்காருவார். ஸோ அந்த ஸ்லைடிங் சீட்டை யூஸ் பண்ணி அவர் வந்து யார் கண்ணிலையும் படாமல் அவர் அந்த மெஷினுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார். ஸோ உள்ளே ஒளிஞ்சிருந்த அந்த செஸ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அவர் தான் அந்த டேக் வந்து கேம் ஆடுறது மாதிரி அவர் தான் கேம்ஸ் காயின்ஸ் எல்லாம் அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு செஸ் போர்டு வந்து அந்த டேபிளில் இருக்கும். டேபிள் அடியில் இன்னொரு செஸ் போர்டு இருக்கும், அதில் வந்து மேக்னெட்ஸ் ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் எப்படின்னா, மேலே காயின்ஸ் மூவ் பண்ணும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த செஸ் போர்ட்லேயும் காயின்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதை வச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த செஸ் மாஸ்டர் வந்து அந்த காயின்ஸ் என்னென்ன காயின்ஸ் மூவ் பண்ணுறாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணுவார். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மூவ்ஸை வந்து அதுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி அவர் எடுத்து வைப்பார். ஸோ இப்படியான ஒரு பெரிய திருட்டு வேலையில் வந்து கெம்லின் ஈடுபட்டிருந்தார். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் வேலையாக இருந்தாலும், அந்த மெஷின் பார்த்தோன்னா அதை தாண்டி நிறைய நுணுக்கமான நிறைய விஷயங்களை வந்து கெம்லின் அந்த மெஷினில் வந்து செஞ்சுருந்தார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோன்னா, அந்த மெஷின் கம்ப்ளீட்டாக மூடி இருக்கும் கேம் ஆடும்போது. ஸோ உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்கும். ஸோ இருட்டாக இருக்கும்போது அந்த செஸ் மாஸ்டர் எப்படி அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கேண்டிலை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணார். ஸோ கேண்டிலோட ஸ்மோக் புகை வந்து வெளில வரும் இல்லையா, அது வெளில போகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டர்க் வந்து கையில் ஒரு பெரிய ஒரு பைப் வச்சுருப்பாருன்னு. ஸோ அந்த பைப் வழியாக அந்த ஸ்மோக் வந்து வெளில போயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி கூட எழலாம், அந்த மெஷின் கூட ஒளிஞ்சிருந்து விளையாண்ட அந்த பிளேயர்ஸ் வந்து பெரிய செஸ் மாஸ்டர்ஸாக இருக்காங்கன்னா, அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு வேலையில் வந்து ஈடுபடுறாங்க, அவங்க எப்படி இதுக்கு ஒத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். அதுவும் இல்லாமல் 84 வருஷம் அந்த மெஷின் வந்து நிறைய பேரோட விளையாண்டுருக்கு. ஸோ நிறைய செஸ் மாஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பதில் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் செஸ் மாஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய ரெஸ்பெக்ட் இல்லை சொசைட்டியில். அது மட்டும் இல்லாமல் பெருசாக அதை வந்து சம்பாதிக்கவும் முடியாது இந்த செஸ் கேமை வச்சு. ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்காக கிம்ப்ளின் வந்து அந்த செஸ் மாஸ்டர்ஸுக்கு நிறைய பணத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ செஸ் மாஸ்டர்ஸும் ரொம்ப ஆர்வமாக இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இது நிறைய லாபம் அவங்களுக்கு கொடுத்தனால இந்த சீக்ரெட்டையும் யார்ட்டையும் சொல்லாமல் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்தும் வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலம் பார்த்தோம்னா, இந்த டர்க் மெஷின்களை உட்காந்து நிறைய பெரிய செஸ் மாஸ்டர்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த இருக்கக்கூடிய செஸ் மாஸ்டர்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. அவங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கணுன்னா அவங்களோட பேரை வந்து நீங்கள் கூகுள்லையோ விக்கிபீடியாவிலோ சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள பற்றி இருக்கும். ஸோ 1700களோட இறுதியிலையும் 1800களிலையும் பார்த்தோன்னா, அந்த டர்க் மெஷின் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு, ஐரோப்பியா அமெரிக்கான எல்லா இடத்துலையும் பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் 1804 கெம்லின் வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த மெஷினை வந்து மால்ஸில் அப்படின்னு ஒருத்தர் வந்து விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கினதுக்கப்புறம் அவரும் இந்த வேலையை வந்து பார்க்குறாரு. எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் இந்த மெஷினை வந்து டிஸ்பிளே பண்ணுறாரு. பெரிய பெரிய மனிதர்களோட இந்த மெஷினை வந்து போட்டி போட விடுறாரு. ஸோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து அவரும் கிரியேட் பண்ணுறாரு. மால்ஸில் என்ன பண்ணுறாருனா, இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 விஷயங்களை வந்து அந்த மெஷினுக்கு வந்து ஆட் பண்ணுறாரு. ஒன்று என்னென்னா, ஒரு ஆடியோ பாக்ஸ் ஆட் பண்ணுறாரு. ஸோ அந்த மெஷின் வந்து என்ன ஆகும்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செக்மேட் அப்படின்னு அந்த மெஷின் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து சொல்லும். ஸோ அந்த காலத்தில் இது வந்து பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம கேசட்ஸ் அப்புறம் சிடிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆடியோவை ஸ்டோர் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் இல்லாத டைமில் அவர் அது பண்ணும்போது அதுக்கும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மால்ஸில் என்ன பண்ணார்னா, டர்க் சைடில் இருக்கக்கூடிய காயின்ஸ் இருக்கு இல்லையா, அவர் 2-3 காயின்ஸ் அவர் எடுத்துருவாராம். எடுத்துட்டு ஆப்போசிட்டில் விளையாடக்கூடியவங்களுக்கு எல்லா காயின்ஸையும் கொடுத்துருவார். ஸோ டர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, கையில் இருக்கக்கூடிய லிமிட்டட் காயின்ஸை யூஸ் பண்ணி அது வந்து ஆப்போனன்ஸை வந்து தோக்கடிச்சிருக்கு. ஸோ கையில் கொஞ்சம் காயின்ஸை வச்சு இந்த டர்க் விளையாண்டாலும் பார்த்தோம்னா, மெஜாரிட்டி கேம்ஸை வந்து இந்த டர்க் வந்து ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, 1838 மால்ஸில் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த மெஷின் இந்த டர்க் வந்து அவரோட நண்பருக்கு கைமாறுது.
அவரோட நண்பர் அதை கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஜான் மிஷல் அப்படின்ற ஒரு மனிதர்கிட்ட வந்து அந்த டர்க்கை வந்து வித்துறாரு. ஜான் மிஷல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டர்க் ரொம்ப பிடித்தமான ஒரு மிஷின் அது. ஸோ அதை பார்த்து ரொம்ப பிரமிச்ச ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து ஒரு கலெக்டராக அந்த மிஷினை வந்து விலைக்கு வாங்கிடுறாரு. விலைக்கு வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறத உணர்றாரு. நிறைய மக்கள் அந்த மிஷினை பார்க்கணும்னு ஆசைப்படுறத வந்து அவர் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து சைனீஸ் மியூசியமில் டிஸ்பிளே பண்ணுறார். அந்த மியூசியமுக்கு அந்த மிஷினை வந்து டொனேஷனாக கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1854 ஒரு பெரிய தீ ஏற்படுது, தீ விபத்து ஏற்படுது. அதில் அந்த மியூசியம் தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அதில் அந்த டர்க் மெஷின் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. ஏறக்குறைய 84 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டர்க் மெஷின் வந்து ரொம்ப ஆக்டிவாக உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி நிறைய பெரிய பிளேயர்ஸோட கேம் ஆடிருக்கு. ஸோ இந்த டர்க் மெஷின் பொறுத்த வரைக்கும் அந்த 84 வருஷமும் அந்த டர்க் மெஷினோட சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த தீ விபத்தில் அந்த மெஷின் வந்து டேமேஜாக இல்லாமல் ஆனதுக்கப்புறம் ஜான் மிச்சில் அவர்களோட மகன் சிலாஸ் மிச்சில் என்ன பண்ணுறாருன்னா அந்த சீக்ரெட்ஸை வந்து வெளியில் விடுறார். அவர் வந்து த செஸ் மந்த்லியில் வந்து டர்க்குன்ற அந்த மெஷின் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள ஒரு மனிதன் வந்து உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் வந்து வெளியிடுறாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த டர்க் மெஷின் பற்றி புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த மெஷினை வந்து எப்படி உள்ள உட்கார்ந்து ஒரு மனிதர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கார் அப்படின்ற விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 84 வருடங்கள் அந்த டர்க் மெஷின் எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மெஷின் வந்து ஒரு ஹோக்ஸ் தான், அது வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ராட் வேலை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தி இருந்தது. இது ஒரு ஹோக்ஸாக இருந்தால் கூட இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. இன்றைக்கி கூட பல ஆண்டுகள் கழித்து நம்ம இதை திரும்பி பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த மிஷினோட டிசைனாக இருக்கலாம், இந்த மிஷினோட நுணுக்கமான அந்த மெக்கானிசமாக இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கும்போதும் பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த டர்க் மெஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 84 வருடங்கள் வந்து மக்களை பெரிய ஆச்சரியத்துக்கு உட்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நம்ம திரும்பி பார்த்தாலும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வரலாறாக தான் அது இருக்குது. இந்த செஸ் ஃபீவர் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சூழ்ந்திருக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.